ஏகே திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்னா இருக்கோம். வீலெல்லாம் நல்லதும் நடக்கிறது வீடியோ இருக்கலாம். அதாவது ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து நான் ஒன்லி கன்சல்ட்டிங் தான் பண்ணுறேன் இப்போதைக்கு. நானாக இஷ்யூ பண்ணுறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் வந்து நானாக எடுத்து கொடுப்பேன். அதுவுமே கொஞ்சம் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கிறேன் நான் இப்போதைக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஹாவ் அ நோ ஸ்பேம் பாலிசி. யாரையும் இன்சூரன்ஸ் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலேயே ஐ ரெக்வஸ்ட் வர கன்சல்ட்டிங் ஃபீ. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் புதுசாக ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னாக்கா என் கன்சல்ட்டிங் பண்ணுங்கள். இல்லாட்டி கிளைம் ரிலேட்டட் இஷ்யூனாலும் கன்சல்ட்டிங் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்ட்டிங் ஃபீனு கேட்டுக்கோங்க. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னாக்கா, நேற்று நைட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் பெங்களூர்லேருந்து, இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு என்ன, நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஐ ஒர்க் பேஸ்ட் ஆன் கன்சல்ட்டிங் ஃபீனு சொல்லிட்டு, அதுவே அதுக்கு புரியல. சரி, ஒரு கால் பண்ண போகிறாருக்கு முன்னாடி ஒரு கோட்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நான் சொன்ன கோட் வந்து 21,000 சம்திங். அவர் வந்துட்டு எங்கேயோ பெங்களூரில் எனக்கு 16,000 ஏதோ கிடைக்குதுன்னாரு. எங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பெங்களூர் என்ன, கன்னியாகுமரி என்ன, காஷ்மீர் என்ன, உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய, அதுவும் அந்த 5-7-10% டிஸ்கவுண்ட் இருக்கும், அவ்வளோதான். வேரி டிஃப்ரென்ஸ்லாம் வராது. அவருக்கு அது கூட புரிஞ்சிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்காரு போல். நான் வந்து 10 lakhs ஃபேமிலி இண்டிவிஜுவல் எடுத்திருந்தேன். அவர் பார்த்தது 10 lakh ஃபேமிலி ஃப்ளோட்டடாக இருக்கலாம், அது பேசினா தான் கரெக்டாக தெரியும். அவர் பேசவே இல்லை. நான் என் டைமை அதை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பர் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுப்பாங்க. ஒரு பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்து போய்க்கோங்க, நான் தப்பு சொல்லலை. பட் ஃபேமிலி இண்டிவிஜுவல் தான் நான் எப்போவுமே கோட் கொடுப்பேன். ஓரளவுக்கு நல்லா ஏர்ன் பண்ணுறோம், 50,000 மேலே ஏர்ன் பண்ணுறாங்கனாலே. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சைல்டு அப்படின்னு இருந்தாங்கனாக்கா ஹஸ்பண்ட் தனியாக 10 lakhs, ஒய்ஃப் தனியாக 10 lakhs, குழந்தைக்கு தனியாக 10 lakhs தான் ஃபேமிலி இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. அது வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் மாதிரி தான் அது. ஒவ்வொருத்தங்களும் ஃபேமிலியாக எடுக்கிறதுனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு பாலிசியில் வந்து ஒரு 10% 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்கும். அது வருஷம் வருஷம் வந்துடும் ஆல் த்ரூ தியர் லைஃப் டைம். ஆனால் ஒன்றா எடுக்கிறதுனால டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனி கவரேஜ். இதுதான் வந்து ஃபேமிலி இண்டிவிஜுவல். ஃபேமிலி ஃப்ளோட்டர்னால் எல்லாத்துக்கும் சேர்த்து 10 லட்சரூபா. இன்றைக்கி வந்து அதுவாது இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், 5 lakhs 10 lakhs ஃபேமிலி ஃப்ளோட்டர் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பட்ஜெட்டில் இருந்தீங்கன்னா அது வச்சுக்கோங்க. ஃபேமிலி இண்டிவிஜுவல் என்ஆர்ஐஸாக இருக்கட்டும், கார்ப்பரேட் இண்டியா ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், நீங்கள் இப்போ எடுக்கிறீங்க ஒரு 20s 30s இருக்கிறீங்க எடுக்கிறீங்க, அடுத்த லைஃப் டைம் வச்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஃபேமிலி இண்டிவிஜுவல் சொல்வேன். சார், உங்கள் ஒய்ஃப் தனியாக 10 lakhs வந்துடும், உங்களுக்கு தனியாக 10 lakhs வந்துடும், உங்கள் குழந்தைங்களுக்கு தனியாக 10 lakhs வந்துடும், இல்லை பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தனியாக எக்ஸ்க்ளூசிவாக 10 lakhs 10 lakhsன்னு வந்துடும். அது நோ கிளைம் போனஸில் நெக்ஸ்ட் இயர் 15 lakhs ஆகும், தேர்ட் இயர் 20 lakhs ஆகிடும். அதை மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் ஒன், ஃபேமிலி இண்டிவிஜுவல் எடுக்கிறது நல்லது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு இருந்துச்சுன்னா. இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ளோட்டரே போய்க்கோங்க. ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ட் இருக்குது, கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும்னா ஃபேமிலி ஃப்ளோட்டர் போய்க்கோங்க. ஸோ இதான் பேசிக் டிஃபரன்ஸ் ஃபேமிலி ஃப்ளோட்டருக்கும் ஃபேமிலி இண்டிவிஜுவலுக்கும். ஃபேமிலி இண்டிவிஜுவல்னால் ஒவ்வொருத்தங்களுக்கும் எக்ஸ்க்ளூசிவாக அந்த சம்மர் ஷூட் வந்துடும். ஃபேமிலி ஃப்ளோட்டர்னா எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த சம்மர் ஷூட் வரும், அவ்வளோதான். வீட்டில் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி முக்கியமாக ப்யூர் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாட்டி எதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்பர் 9 3 4 7 1 6 2 6 8 அப்படிங்கிற நம்பருக்கு எந்த டைம்னாலும் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், நல்லா இருங்க.